இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினேன். இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, ஆனால் நீங்கள் எப்படி லைசன்ஸ் எடுத்தீங்க, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் யூஏயில், அதாவது துபாயில் நீங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலிடான ஜாப் உங்கள் கையில் இருக்குன்னு அர்த்தம். இந்திய மதிப்புக்கு 50,000-70,000 வரைக்கும் நீங்கள் இந்த ஊரில் டிரைவராக வேலை பார்த்தே சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லைசன்ஸ் இன்டர்நேஷனல் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் வெளிநாட்டிலையும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்டில் நீங்கள் போய் இந்த லைசன்ஸை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 2 வாட்டி ஃபெயில் ஆயிருக்கேன், அண்ட் அதுலேருந்து எப்படி நான் பாஸ் பண்ணி வந்தேன் அப்படின்றப்ப என்கிட்ட கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது இதில். ஸோ லெட்ஸ் பிகின் தி எக்ஸ்பீரியன்ஸ். Step 1, ஃபைல் ஓப்பனிங். எதுக்காக இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம்? உங்கள் பேரில் ஒரு டிராஃபிக் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்காக தான். இதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். பாஸ்போர்ட் காப்பி, அதில் வேலிட் விசா ஸ்டாம்ப் இருக்கணும், எமிரேட்ஸ் ஐடி இருக்கணும், 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், என்ஓசி நான் அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் இதுக்கு முன்னாடி கேட்டாங்க, ஆனால் இப்போ அது தேவையில்லை. இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு கிளியராக தெரியும், விசிட் விசாவில் வரவங்கனால டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அவங்கக்கிட்ட எமிரேட்ஸ் ஐடி இருக்காது. அண்ட் கையில் ஒரு 500 கிராம்ஸ் தேவைப்படும். ஐ டெஸ்ட்டுக்கு 100 கிராம்ஸும், ஃபைல் ஓப்பனிங்க்கு 350-350 கிராம்ஸ் ஆகும். இப்போ உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு SMS வரும். அதில் உங்களுடைய டிராஃபிக் ஐடி நம்பர் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகிருச்சு. Step 2, தியரி எக்ஸாம். எதுக்காக இந்த தியரி எக்ஸாம்? இந்த இதில் வந்து உங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிக் கொடுப்பாங்க. தியரி கிளாஸ் அண்ட் தியரி எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 900 கிராம்ஸ் கட்டுற மாதிரி வரும். கூடவே உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க, அந்த புக்கில் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அந்த புக்கை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. அண்ட் அந்த டீச்சர் வந்து மோஸ்ட்லி வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் இதில் மட்டும்தான் இருப்பாங்க, தமிழுக்கு இருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து தமிழ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த 900 கிராம்ஸ் கட்டுறப்ப முன்னாடியே சொல்லிடுங்க, நான் வந்து தமிழில் தான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 விதமான தியரி எக்ஸாம் இருக்குது. ஒன்று கம்ப்யூட்டரில் எக்ஸாம் எழுதுறது, இன்னொன்று கையில் ரோட் சிக்னல் போர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னா ஹிந்தி, இங்கிலீஷ் மலையாளத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம் கொடுப்பாங்க. 45 மார்க்குக்கு நீங்கள் 36 எடுத்தா பாஸ், ஒரு கேள்வி கேட்டு கீழே 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் தமிழில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோட் சிக்னல் போர்ட்ஸை கையில் வச்சுட்டு இந்த போர்டுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லணும். 20 கேள்வி கேட்பாங்க, அதில் நீங்கள் 16 மார்க் எடுத்துட்டா பாஸ். ஒருவேளை நீங்கள் தியரி எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் 100 கிராம்ஸ் கட்டி தியரி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். Step 3, கோல்டன் சான்ஸ் அண்ட் டிரைவிங் ஸ்கூல். நீங்கள் தியரி எக்ஸாம் பாஸ் பண்ண அன்றைக்கே உங்ககிட்ட 2 கேள்வி கேட்பாங்க. உங்ககிட்ட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அன்றைக்கே போய் ஃபைனல் ரோட் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்கிட்டலாம் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இல்லையோ அவங்க வந்து டிரைவிங் ஸ்கூல் உள்ளே போய் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரலாம். உங்ககிட்ட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வண்டி ஓட்ட இன்னும் தெரியல, கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் போய்க்கலாம். யாருக்கிட்ட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு லக், இதுக்கு தான் இதை வந்து கோல்டன் சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் சான்ஸ் அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு சான்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் ஆல்ரெடி டிரைவர், அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அந்த லைசன்ஸ் ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து டிரைவிங் ஸ்கூலில் போய் எதுவும் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்க்கிங் டெஸ்ட் கிடையாது, டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபைனல் ரோட் டெஸ்ட்டுக்கு போய்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து சும்மா வெளியில் போய் கொஞ்சம் நேரம் டிரைவிங் ஸ்கூல் ஆத்தரைஸ்டு டிரைவர்ஸ் கிட்ட ஒரு ட்ரைனிங் கார்டு வச்சு கொஞ்சம் வண்டி ஒரு 6 மணி நேரம் ஓட்டி பழகி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் என்ன உங்களுக்கு வந்து லாபம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் இந்த ஒரு காசுக்கு 3,000 கிராம்ஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் கோல்டன் சான்ஸ் அந்த ஒரு சான்ஸில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் முதர்ந்து நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் உள்ளே போய் தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரணும். இப்போ உங்ககிட்ட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூல் உள்ளே போய் தான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கு நீங்கள் அன்றைக்கே போய் 3,000 கிராம்ஸ் கட்டிட்டு 3,050 கிராம்ஸ், நான் வந்து இதில் எக்ஸாக்டாக அமௌண்ட் சொல்லலை, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க ஏன் எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்லலை அப்படின்னு, இது ஒரு சில நேரம் 200 கிராம்ஸ் 300 கிராம்ஸ் முன்ன பின் இருக்கும். நான் 98% அக்யூரேட்டாக சொல்கிறேன், அந்த 2% அப்பப்போ மேலே கீழே ஏறி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் 3,050 கிராம்ஸ் கட்டிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 8 டேஸ் வந்து டிரைவிங் ஸ்கூலில் கிளாஸஸ் இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு இதான் கார் டயரு, இதான் ஸ்டேரிங்கு, இதான் கியர் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வண்டியை பற்றிய பேசிக் எல்லாமே சொல்லிக் கொடுத்து உங்களை பயத்தெல்லாம் எடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எப்படி ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டுறது அப்படின்றத பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து சிமுலேஷன், அதாவது டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுற மாதிரி கம்ப்யூட்டரில் வண்டி ஓட்டியெல்லாம் உங்களை பழக விடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து பார்க்கிங் டெஸ்ட் இருக்கும். பார்க்கிங் டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கிங் டெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் விஸ் மேனுவல் அப்படின்னு, ஆட்டோமேட்டிக் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்லி 90° பார்க்கிங் அண்ட் பேரலல் பார்க்கிங் மட்டும் தான். ஸோ இந்த மேனுவல் லைசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து 90° அதுக்கப்புறம் பேரலல் பார்க்கிங் அதுக்கப்புறம் அந்த அப்ஹில் பார்க்கிங் இது மூணுத்தையுமே வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 4,
ஃபைனல் ரோட் டெஸ்ட். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வேலை முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்க வந்து பார்க்கிங் டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா ஃபைனல் ரோட் டெஸ்ட் போக முடியாது. பார்க்கிங் டெஸ்ட் பாஸ் பண்ணதோட உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கார்டு ஒன்று கொடுப்பாங்க. பேசிக்கலி இது வந்து ஒரு டெம்பரரி லைசன்ஸ் மாதிரி. இந்த ட்ரைனிங் கார்டை வச்சு டிரைவிங் ஸ்கூல் ஆத்தரைஸ்டு டிரைவர், வெளியில நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க போய் சிட்டிக்குள்ள டிராபிக்ல வண்டி ஓட்டி பழகணும். ஒரு மணி நேரத்துக்கு அவங்க வந்து உங்ககிட்ட 60 ரூபாய் 60 திராம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் 70 திராம் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா 60 to 70 திராம்ஸ் உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. மினிமம் நீங்க வந்து 6 hours அவங்க கிட்ட ரோட் ட்ரைனிங் எடுத்தாதான் நீங்க வந்து ஃபைனல் ரோட் டெஸ்ட்க்கு போக முடியும். அந்த டீச்சர் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்க வந்து ஃபைனல் ரோட் டெஸ்ட்க்கு போய் உட்கார்றப்போ உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் அங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க எத்தனை மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க, எந்த ட்ரைனர் கூட நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஃபுல் டீடைல்ஸ் அங்க இருக்கும். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுடைய விருப்பம். அந்த ட்ரைனர் கிட்ட நீங்க வந்து 10 மணி நேரம் எடுத்துக்கலாம், 20 மணி நேரம் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்க வந்து அவங்க கிட்ட கத்துக்கிறப்ப நிறைய க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. எப்படி அந்த எக்ஸாம் பாஸ் பண்றது அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் எக்ஸாம் அன்னைக்கு நீங்க வந்து ஒரு 200 திராம் கூட வந்து எமிரேட்ஸ் ஐடி இந்த ட்ரைனிங் கார்டு நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்க போறப்ப, ஃபைனல் ரோட் டெஸ்ட்டுக்கு போறப்ப 200 திராம் கண்டிப்பா நீங்க பே பண்ணியே ஆகணும். பயப்பட வேணாம், ஜாலியா போங்க. அண்ட் ஃபைனல் ரோட் டெஸ்ட் அன்னைக்கு வந்து லோக்கல் போலீஸ் அவங்கவுங்க பக்கத்தில் இருப்பாங்க. இந்த டெஸ்ட் வந்து 3-4 நிமிஷம் தான் நடக்கும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான டிரைவரா அப்படின்றத வந்து கெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறதா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. டெஸ்ட் முடிஞ்ச ஒரு 1 hour உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் வந்து பாஸா இல்லை ஃபெயிலா அப்படின்னு. என்ன காரணத்துக்காக நீங்கள் ஃபெயில் ஆனீங்க அப்படின்றதுக்கான ரீசனும் அதில் வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் 5, நான் எப்படி ஃபெயில் ஆனேன். நான் வந்து 2 வாட்டி ஃபைனல் ரோட் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன். 1st வாட்டி இதான் உண்மையான ரீசன், நான் ரொம்ப பயந்துட்டேன். பயந்ததில் ரோட்டில் என்ன இருக்குது, சிக்னல் போர்டு எங்கே இருக்குது, எதுவும் என்னால் பார்க்க முடியல. என் கண்ணு முன்னாடி ஒரு வண்டி வந்தாலும் கூட பயத்தில் நான் வந்து அதை கவனிக்கவே இல்லை. ஸோ நான் 1st வாட்டி ஃபெயில் ஆனதுக்கான காரணம், ஸ்டாப் போர்டு பக்கத்தில் நான் வண்டியை நிப்பாட்டாமல் வண்டியை ஓட்டிகிட்டு போனது தான். இந்த ஊரில் வந்து சிக்னல் போர்ட்ஸை நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண பழகிக்கணும், அதை நீங்கள் மீறவே கூடாது. ஸோ வண்டியே இல்லைனாலும் ஸ்டாப் போர்டில் நீங்கள் வண்டியை நிப்பாட்டி அந்த சைடு வண்டி வருதா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா உங்களை அந்த இடத்துல வந்து பாஸ் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப பேஷண்டா இருக்கீங்க, கவனமா இருக்கீங்க, கான்பிடண்டா இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்றத சுத்தி பார்த்து நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. ஸோ நான் ஸ்டாஃப் போட பார்க்காதனால தான் 1st வாட்டி நான் ஃபெயில் ஆகிட்டேன். செகண்ட் டைம் நான் எப்படி ஃபெயில் ஆனேன்னா, நான் வந்து மணி நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நர்வஸில், அப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியலி எனக்கு கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. பணம் நிறையா போகுது, இந்த வாட்டி நான் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும் அப்படின்ற ஒரு பதட்டத்தோடையே போய் அன்றைக்கி நிறையா மிஸ்டேக் பண்ணேன். ரவுண்ட் அபவுட்டில் வந்து ஒரு வண்டி வர்றப்போ நீங்கள் எந்த உள்ள என்ட்ரி ஆகக்கூடாது. அந்த வண்டி வர்றப்ப நான் பார்க்காம உள்ள என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ எமர்ஜென்சி பிரேக் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லாமல் உங்களை சுற்றி வண்டி ஓட்டுறவங்களுக்கும் நீங்கள் டேஞ்சராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னை ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் விட இன்னும் நிறையா மிஸ்டேக், அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னாலே ரியலைஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ நான் ஃபெயில் ஆன கதை முடிஞ்சிருச்சு. எப்படி நான் 3rd டைமில் பாஸ் ஆனேன், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 3rd டைம் நான் வந்து ஒரு நல்ல ட்ரெயினரை சூஸ் பண்ணேன். ஏன்னா நமக்கு ட்ரெயின் பண்ணுறவங்களும் இதில் இம்பார்ட்டன்ட், நம்ம மட்டும் கிடையாது. உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெயினர் உங்களை வந்து டியூன் பண்ணுவாங்க. நீங்கள் பயப்படுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. நான் பயந்தேன், நான் வண்டி நல்லா ஓட்டினேன், ஆனால் நான் பயந்ததுனாலே தான் நான் ஃபெயில் ஆனேன். ஸோ என் பயத்தை எடுக்கிறதுக்காகவே ஒரு நல்ல மனுஷனை நான் மீட் பண்ணி வண்டி செமையாக ஓட்டினேன், நிறைய கேள்வி கேட்டேன். அதுக்கப்புறம் ரூமில் வந்து நான் மைண்ட் மேப் போட்டு பார்த்தேன். ஒவ்வொரு சிக்னல்லையும் எப்படி நம்ம வண்டி ஓட்டணும், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம எப்படி வண்டியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு, ஒரு நார்மலாக ஒரு டிரைவர் ஆகாமல் ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர் ஆகணும் நம்ம, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு கான்ஃபிடெண்ட்டாக போனேன். ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக போகல. ஏன் நான் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதுக்காக நான் நிறையா கற்றுக்கிட்டேன். சும்மா வந்து நான் பயப்பில்லை, நான் போய் உட்காந்து வண்டி ஓட்டி பாஸ் ஆகிடுவேன் அப்படி போகலை, அப்படி போயிருந்தால் நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிருப்பேன். நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு என்னால் இது முடியும், நான் கற்றுக்கிட்ட விஷயத்த அங்கே போய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன், அவங்ககிட்ட காமிக்க போகிறேன். பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணட்டும், இல்லைனா ஃபெயில் ஆனால் ஃபெயில் ஆகட்டும் அப்படின்னு போனேன். வண்டி சூப்பராக ஓட்டினேன். நான் வண்டி விட்டு இறங்குறப்ப அந்த போலீஸ் என்னை பார்த்து குட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் பாஸ். ரிசல்ட் வந்தாலும் வரலாட்டியும் அது வேறு கதை, நான் அப்போயே எனக்கு தெரியும். ஏன்னா போலீஸ் வந்து உங்களை பார்த்து பேசவே மாட்டாங்க தேவையில்லாமல். நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக இல்லை நல்லா எதுனா ஒன்று பண்ணாதான் உங்களை பார்த்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் பாஸ் பண்ணேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய். ஐ லவ் யூ எவ்ரிவன்.